உடையதன் உருகுமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண்ட பதிவர அருளினல் மிக குடை வடிவினற்பயில் வழி வடமுற இதையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ் ஐயர். ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் பார்த்துட்டேன்னா, நீங்கள் ஷாப் மாதிரி வச்சுருந்தேன்னா அது சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நண்பர் வந்து இப்போ அந்த ஷாப் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வடபல் நில ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணால் வந்து இந்த ஆன்மீக தகவலுக்கு உண்டான நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் சொன்னது நல்லாயிருக்கு, எங்களுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம். நேற்று நாம் கேட்ட கேள்வி ஜோதிடத்தில் கோச்சாரத்தை பற்றி கேட்டிருந்தேன். கோச்சாரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் டிரான்சிட் பிளானட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது இப்போது நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கோச்சார கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜாதகம் அப்படிங்கிறது பிறக்கிற நேரத்தில் இருக்கிறது இல்லையா. தசாபுக்தி அப்படிங்கிறது பிறந்து சந்திரனின் நகர்வு வச்சு, அதாவது சந்திரன் வந்து அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து 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 என்ன நட்சத்திராதிபதி கிரகங்கள் இருக்கோ அதைத்தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோச்சாரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிரான்சிட் பிளானட். இது வந்து இந்த கோச்சாரத்தை வந்து அதிகமாக பிரச்சனத்தை வந்து பார்ப்பாங்க கேரளாவில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருந்துட்டுருக்கு. இதை நம்ம மாணவர்கள் ரொம்ப அழகாக கற்றுருக்காங்க. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நவகிரகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலர்ஸ் இருக்கும், நிறங்கள் இருக்கும். ஆக நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உண்டான நிறம் என்ன, இந்த செவ்வாய்க்கு என்ன வஸ்திரம், என்ன துணி கட்டியிருப்பாங்க, என்ன கலர் கட்டியிருப்பாங்க, செவ்வாய்க்கு உண்டான நிறம் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ரெண்டு ஆசிரியர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு ஆசிரியர்கள் பேசும்போது அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நேற்று எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், அப்போது என்னப்பா அது நடந்தது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போது அவர் சொன்னார், என் குழந்தை எப்பவுமே எல்லா விஷயத்தையும் அடம் பிடிப்பான், எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், எதை சொன்னாலும் இது சட்டையே பண்ண மாட்டான், நான் சொல்கிறதை கேட்கவே மாட்டேன், யாராவது பார்த்தா என்னடா வாத்தியார்ப்பா இப்படி இருக்கானேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துட்டுருக்கான், என் மனைவியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புழம்பின்றே இருந்தாராம். அப்போ இவர்கிட்ட கேட்டாராம், என்னப்பா ஓம் பிள்ளை மட்டும் இதில் என்ன இப்படி தான் இருக்காரா இப்படி அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னோடய பையன் ரொம்ப ஒபீடியன்ட்டு அப்படின்னு சொன்னாரான். எப்படி சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நீ வேணா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாரான். வீட்டுக்கு வந்தாரா, வீட்டுக்கு வந்து பார்த்தோடனே அந்த பையன் இவரை மாதிரியே எல்லா கேரக்டரும் இருக்குது, ஆனால் ஒபீடியன் நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொன்னோடனே, இவங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இவன் எந்த பொருளை எடுத்தாலும் தூக்கி வீசிடுவான், எந்த பொருளாலும் எடுத்து பயன்படுத்தி அதை வந்து விரயம் பண்ணிவிடுவான். ஆனால் இந்த பையன் பார்த்துட்டிங்கன்னா எந்த பொருளையும் விரயம் பண்ணுறதில்ல, வீட்டு பூரா குப்பையாக வச்சுட்டுருப்பான், ஆனால் எந்த பொருளையும் விரயம் பண்ணுறதில்ல, அதை வச்சு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவானா. அதே மாதிரி அப்பா அம்மா சொன்ன பேச்சையும் சிலது கேட்குறது, ஓ இது இவங்ககிட்ட வித்தியாசம் இருக்கே, எப்படி நீ சொல்கிற பேச்சை கேட்க வச்சு அப்படின்னு சொன்னோடனே, சிம்பிள், நான் எப்போவுமே அவங்ககிட்ட ஒரு பொருள் எடுப்பான், அந்த பொருளை கொண்டு போய் அவன் வீசிடுவான், அந்த பொருளை அவன் வந்து பயன்படுத்த மாட்டான். அப்போது நான் அவங்ககிட்ட ஒரு தடவை சொன்னேன், தம்பி நீ கையில் வச்சுட்ருக்க பார்த்தியா, இந்த கையில் வச்சுட்ருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது, அதே சமயத்தில் அதில் ஒரு 200-300 பேர் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி இதை சம்பாதிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் என்னுடைய அரை நாள் உத்தியோகம் நான் பண்ணணும், காலையிலேருந்து இத்தனை பீரியட் நான் கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து தான்ப்பா இந்த சின்ன பொருள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை திருப்பி திருப்பியும் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு பொருட்களுக்கு சொல்லும்போது, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, சாதாரண தண்ணி பாட்டில் தானே தூக்கி எறிஞ்சிடாத, பல வீடுகளில் அந்த தண்ணி பாட்டில் பூங்குட்டி வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதிலிருந்து அவன் எந்த பொருளையும் தூக்கி வீசுறது கிடையாது. ஏன் இப்போது கிராஃப்ட்ஸில் அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான், இதைத்தான் நான் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்து சொல்லாதது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டாராம். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, வேலையில், குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் நம்ம என்ன எப்படிங்கிறத ஓப்பனாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லாத முதல் காரணம், போக போக புரிஞ்சுக்கும்போது அது பர
சங்கடங்களை விளைவிக்கும். இது இன்னைக்கு குட்டி ஸ்டோரி. இனி யார்ட்ட நம்ம பழகினாலும் அவங்க கிட்ட நம்மள பத்தி உடைய விஷயங்கள் நல்லது கெட்டது இருந்தாலும் சரி ஓபனா சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 17/2/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. நீங்க முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா சஷ்டி. சஷ்டிங்கிறது ரொம்ப விசேஷகரமான நாள். முருகப்பெருமானுக்கு உரிய நாள். குழந்தை வரம் வேண்டி 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 வேண்டின்றிருக்க வழங்கு இந்த சஷ்டி ரொம்ப உகந்த நாள். இன்னைக்கு ஒரு அற்புதமான பிராயச்சித்தம். இந்த சஷ்டிக்கு என்ன பண்ணுறதுன்றத ஆன்மீகத்தவள சொல்கிற அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் பார்த்தோம். இந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற வாழ்க்கை, புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இருந்துட்டுருப்பேல் பொருளாதாரம் வந்து சேரும். புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான சந்தோஷங்களும் கூடி வரும். எப்படியும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, வேலை இடத்துல வேலைக்கு தேடின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான சேமிப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை சே இந்த பிரச்சனையாகவே எடுத்துக்கப்படாது, மனசை தெய்வீகத்தன்மையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், கல்யாண நாள், இது போன்ற விசேஷங்கள் இருந்தால் நிறைய பரிசுகள் வந்து குவியும். சில நேரங்கள் வியாபாரத்தில் ஆனுகூல்யம் இருக்கும், சில நேரத்தில் விரயங்கள் இருக்கும். அந்த விரயங்கள் இருந்தாலும் சம்பாதிச்சிருவேன். நிறையா காரியங்களை திறமையாக செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நூல் சம்பந்தமாக ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில், இரும்பு சம்மந்தமாக, மெக்கானிக்கல் சம்மந்தமாக, பேங்க்கில் வேலை பண்ணுறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். திருமண காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை வாய்ப்பு 1 to 10 இடங்களில் நான் வந்து இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வரலைன்னா எதுவுமே வராது, வந்தால் எல்லாமே வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சில குழப்பங்கள் இருக்கும். நல்ல இடமா தேர்ந்தெடுங்க. யாரையும் நம்பி வேலையை விட்டுற வேண்டாம். ஒரு வேலை கிடச்சின்னு ஒரு வேலையை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் சேமித்து வைக்கிறதை பழகி கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தால் பழக்கி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி கிரகங்கள் சாதகமாக இருக்கங்காட்டி உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டின்னு இருக்கிற வீட்டில் நிறைய சிரமங்கள், இதை கட்டுறதுக்கு சிரமம் நிறையா, இதை போட்டு அதை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதோ பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வாழ்க்கு மடமடன்னு அந்த காரியங்கள் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8. நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து குறிவரக்கூடிய நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, மடப்பள்ளியில் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். எஜுகேஷனல் அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரம் சொல்லுவாங்க பட்டடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க. கவனம் என்பது தேவை. முடியாத பொருளை தூக்குறது, வெயிட்டான பொருளை தூக்குறது, குழந்தைகள் பக்கத்தில் விளையாடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு. எது நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்ல நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா யாராவது உங்கள் மனசை சங்கடப்படுத்தினா கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் அவாட்டியே போய் ஏன் இப்படி பேசினேன், நான் நல்லா தானே பழகின்றிருந்தேன், நீங்களே அவாட்ட அழகாக பேசுவேன், அந்த காரியத்தை சால்வ் பண்ணிடுவேன். மனசளவில் சில விஷயங்களை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
ரொம்ப நண்பரா பேசிட்டு இருக்கோ பேசலன்னா இந்த மாதிரி சங்கடங்கள் வரும். கார்பெண்டரா வேலை செஞ்சிருக்கா, பிளம்பிங் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கோம், ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, லாபம் உண்டு. சில விஷயத்தில் நம்ம பேசும்போது கவனம் தேவைன்னு சொல்லுவா. சில பேர் பேசி 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 கோபத்தை உண்டாக்குறவ நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. இன்னைக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அமைதி காக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா. பிரயாணத்தை அஸ்தம் உத்தரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவும் இரவு நேர பிரயாணத்தை. ஒரு இடத்துல கையெழுத்து போடுற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம பேசுறோம், இது நமக்கு சாதகமா இருக்கா, இது நல்ல லாபமா, இதனால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு 1-2 முறை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஒரு நம்மளால் முடியாத பெரிய கடையை வாடகைக்கு எடுக்கிறது, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணனு தெரியாத தொழிலை போய் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்கள், ஒரு காரியம் நடக்கிற முட்டி ஆட்டியும் சொல்லாதீங்க, அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்கள், நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுப்பேன், அந்த 10 பேர் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு கம்பெனியில் இன்சார்ஜ் எடுத்துட்டோம், அந்த கம்பெனியை நல்ல பேர் வாங்கிடுவோம். இன்றைய தினத்தில் புதிய விதமான சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும், இதன் மூலமாக சில காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பனியன் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, திருப்பூரில் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மறைமுக எதிரி நமக்கு தெரியவே தெரியாது, கூடவே இருந்துட்டுருப்பா, பேசிட்டு இருப்பா, பின்னாடி பேசிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கு. நீங்கள் நிறையா பசிக்கிற வாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, முடியாத வாளுக்கு உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவேன். சில காரியங்கள் நமக்கு இல்லை, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண விஷயங்கள், வேலை வாய்ப்பு, படிப்பு, இந்த மாதிரி காரியத்துக்காக உங்களுடைய முழு வீச்சாக இறங்குவீங்க, அந்த காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ரொம்ப நாளாக இந்த பேங்க் அக்கௌண்ட் சரி பண்ணணும், இந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்து இங்கே போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் யோசிச்சு பார்ப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேயர்களே, நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம ஒரு இன்னைக்கு காலையில் கிளம்பி இங்கே போகணும், அங்கே போகணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்துடுவா, அட்டக்குன்னு எல்லா காரியங்களும் மாறிடும். சில நேரம் லேட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் போய்க்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். வேலையில் கூட அப்படி இருக்கலாம். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஏதாவது ஒரு யோசனையில் பிரயாணம் பண்ணுவோம், அந்த மாதிரி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை தொழிலையும், தொழிலில் இருக்கிற சங்கடத்தை ஃபேமிலியிலையும் காமிக்கிறத விட்டுருங்களேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, கவனமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், இதை செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சால் நல்லதா கெட்டதா, இப்படி பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முந்தி மாதிரி யதார்த்தமாக இருக்கப்படாதுப்பா, முந்தி யதார்த்தமாக இருந்து 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 இப்படி ஆயிட்டேன், நல்லா அப்படி இல்லை, உதவின்னு கேட்க வராளா, சரி இப்படி உதவி பண்ணாமல் டைரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபீஸ் கட்டமாக கட்டி விடுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் முந்தி மாதிரி இல்லாமல் எல்லாமே மாற்றத்துக்குரியவராக பண்ணுவீங்க. அதே மாதிரி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு வாடகை அதாவது லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறது, பிராயஸ்தம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய விஷயம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இன்டீரியர் வேலை நடந்துகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. என்னப்பா இது பார்த்துட்டா அப்படின்னு வச்சுன்னா இன்னொரு 10 வருஷம் நடக்க மாட்டேருக்குமே, இவ்வளோ லேட் பண்ணுறாங்களே என்ன அப்படி அப்படின்னா, அதை ஆரம்பிச்சக்கூடிய நேரங்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடியலாம் இருக்கான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பர்களே,
பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இது தொழில் இனிமே இப்படி இருக்கப்படாது, இனி ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த முந்தி மாதிரி இருந்த தப்பு இப்போ நடக்கவே படாதுப்பா, சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருப்பீங்க. தந்தை தாய் பூர்வீக சம்பந்தமான சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தண்டாயுத பாணி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நம்ம கற்றுக்கிட்டு இருந்த 4 பேருக்கு சொல்லித்தரணும், அதன் மூலமாக இன்னும் அது பெருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பணம் பொருளாதாரம் பெருகுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நாசூக்காக பேசி இந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சில நேரம் கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, பிரயாண அலைச்சல்கள் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இவ்வளோ உழைப்பு இவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் இன்னொருத்தர் நினச்சா அப்போ அவளை நினச்சா அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக ஓடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவேன். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது இன்றைக்கி சஷ்டி, சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஷடானனம் குங்கும ரக்தவரணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தி. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் விடை தீர்த்த முகம் ஒன்று. நீங்கள் என்னதான் மனதில் வேண்டி முருகா முருகான்னு வேண்டுறவளோ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. 6 முகங்கள் கொண்ட அந்த முருகப்பெருமானை வள்ளலார் பெருமான் சதா காலம் கந்த கோட்டத்தில் வேண்டுவாராம். அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகனை எப்போ பார்த்தாலும் வேண்டின்றே இருப்பார். அதே போன்று ஒவ்வொரு ஞானிகளும் யோகிகளும் முருகப்பெருமானை வேண்டாத யோகிகளே கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். ஓம்கார ஸ்வரூபம் கொண்டவர். அவருக்கு சஷ்டி. இந்த சஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய சந்தனம், வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தெல்லாம் சந்தனத்தை நிறையா கரைச்சிக்கோங்க. நல்ல உன்னதமான சந்தனம் முடிஞ்சால் அரைச்சி அந்த சந்தனத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தனத்தை நல்ல சந்தனமாக வாங்கிக்கலாம். சப்போஸ் உண்மையான சந்தனம் வேணும்னா 7397394829 நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அந்த சந்தன பொடி கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி அழகாக கரைச்சி நிறைய கட்டியாக சுவாமியினுடைய மார்பு அல்லது பாதத்தில் வச்சுருங்க. அப்படி பாதத்தில் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு எப்பவும் போல ஆராதனை பூஜைகள்லாம் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கந்த சஷ்டியெல்லாம் படித்ததுக்கப்புறம் சுவாமிகிட்ட இருந்து அந்த சந்தனத்தை எடுத்துக்கோங்க. வெயிலில் காய போட்டு பொடியாக்குங்க, அதை தினம் தினம் நெற்றியில் இட்டுக்கோங்க. அப்படி இட்டு கொள்ளக்கூடிய அந்த சந்தனம் ரொம்ப விசேஷகரமானது. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதும் அலங்காரம் பண்ண சந்தனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லுவாள். சந்தனத்தில் காப்பு போட்டோம்னா அது ராஜ அலங்காரம்னு பேர். ராஜ அலங்காரம்னா வெறும் சந்தன காப்பு மட்டும் கிடையாது, கிரீடம் வச்சுட்டு சுவாமி ராஜா கோலத்தில் இருக்கிறது நீங்கள் பழனியிலெல்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் சந்தனத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். ஒருத்தருக்கு தொழில் வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னாலும், மனம் குளிர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னாலும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சஷ்டி விரதத்தில் சந்தன காப்பு சாத்துறது ரொம்ப நல்லது. சார் நான் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கோயிலில் தான் இருக்கேன், நான் கோயிலுக்கு சஷ்டிக்கு எப்போவுமே போவேன், சுவாமிக்கு விரதம் இருப்பேன், சுவாமிக்கு ஆராதனை பண்ணுவேன்னா கோயில்லையே சுவாமிகிட்ட சந்தனத்தை வைத்து அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷகரமான இந்த வழிபாடு. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணது நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா காரிய சக்ஸஸாக மட்டும் கிடையாது, அவரை வேண்டினாலே எல்லா காரியங்களும் வெற்றி உண்டுன்னு சொல்லுவாள். ஆக இன்றைய தினத்தில் 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் உன் இருகால்களும் தோன்றுமே. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா.
வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.